கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோஸ்திரம். நம்ம இன்னைக்கு தியானிக்க போற வேத பகுதி லூக்கா 9:1 முதல் 17 வரை. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சொஸ்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, வழிக்கு தடியையாவது பையையாவது அப்பத்தையாவது காசையாவது எடுத்து கொண்டு போக வேண்டாம். 2 அங்கிகளை கொண்டு போகவும் வேண்டாம். எந்த வீட்டில் பிரவேசிக்கிறீர்களோ அங்கே தங்கி அவர்கள் அங்கிருந்து புறப்படுங்கள். உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எவர்களோ அவர்களுடைய ஊரை விட்டு நீங்கள் புறப்படும் போது அவர்களுக்கு சாட்சியாக உங்கள் கால்களில் படிந்த தூசியை உதறி போடுங்கள் என்றார். அவர்கள் புறப்பட்டு போய் கிராமங்கள் தோறும் திரிந்து எங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்கினார்கள். அப்பொழுது கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது அவரால் செய்யப்பட்ட யாவையும் கேள்விப்பட்டதுமன்றி சிலர் யோவான் மரித்தோரிலிருந்து எழுந்தான் என்றும் சிலர் எலியா தோன்றினான் என்றும் வேறு சிலர் பூர்வ காலத்தே தீர்க்கதரிசிகளில் ஒருவன் உயிர்த்தெழுந்தான் என்றும் சொல்லி கொண்டபடியால் கலக்கமடைந்து, யோவானை நான் சிரசேதம் பண்ணினேன், இவன் இப்படிப்பட்டவைகளை செய்கிறான் என்று கேள்விப்படுகிறேனே, இவன் யார் என்று ஏரோது சொல்லி அவரை பார்க்க விரும்பினான். அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனார். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டும் என்றிருந்தவர்களை சொஸ்தப்படுத்தினார். சாயங்காலம் ஆகிற பொழுது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்திரமாய் இருக்கிறது, சுற்றி இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்து கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு, இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். ஏறக்குறைய 5000 புருஷர் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அவர்கள் அந்தபடியே எல்லோரையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவைகளை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்களுக்கு முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளில் 12 கூடை நிறைய எடுக்கப்பட்டது. நம்ம இப்போ வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியில் 3 விஷயங்களை குறித்து பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு வந்து எப்படி இயேசப்பா வந்து 12 சீஷர்களையும் எப்படி அவங்க வியாதி பிசாசுகளை துரத்த வியாதியர்களை குணமாக்க வல்லமையும் அதிகாரம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க அப்புறம் பிணியாளிகளை சொஸ்தமாக்க அவங்கள அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு போகும்போது அவங்க ஏசப்பா என்ன காரியங்களை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அப்புறம் அவங்க ரிட்டர்ன் வர்றது. அதுக்கப்புறம் வந்து ஏரோது வந்து ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏரோது வந்து யோவான் வந்து ஏரோது பண்ண ஒரு தப்பை வந்து சொன்னனால யோவான் ஸ்தானகனை ஏரோது வந்து கொலை பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது ஏசப்பா பண்ணுற மிராக்கிள்ஸ் அதுக்கப்புறம் அவர் மூலமாக இப்போ கேள்விப்படுற எல்லாத்தையும் ஏரோது கேட்டு ஒருவேளை யோவான் தான் திருப்பி வந்துட்டாங்களா, இல்லைன்னா நிறைய பேர் வந்து யோவான் தான் மரித்தோரிலிருந்து வந்துட்டாங்க, எலியா தோன்றினான், இல்லைன்னா முன்னாடி காலத்தில் உள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றிட்டாங்க அப்படின்னு. ஏன்னா ஏசப்பா பண்ணுற ஒவ்வொரு காரியங்களையும் பார்க்கும்போது அங்கே சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேசினதில் கேட்டு இவருக்கு வந்து ஒரு கலக்கம் ஆயிடுச்சு. ஸோ வந்து யார் அந்த ஏசப்பா அப்படின்னு, அவர் யார் அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து ஏரோது வந்து விரும்பினாங்க அப்படின்ருக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து சீஷர்கள் அனுப்புறதை பற்றி, ஸோ அந்த சீஷர்கள் திருப்பி அதுக்கப்புறம் ஏரோது பற்றி, அதுக்கப்புறம் அந்த சீஷர்கள் திரும்பி வந்தபோது ஏசப்பா வந்து தனித்து இருக்கும்படி ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துல போனாங்க.
அந்த இடத்துல ஏசப்பா இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நிறைய ஜனங்கள் ஏசப்பாவை தேடி வந்தாங்க. ஸோ ஏசப்பா அவங்களுக்கெல்லாம் பிரசங்கித்து அவங்கள யாராவது சுகம் இல்லாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள சுகமாக்கி, அதுக்கப்புறம் அவங்கள போகும்போது வெறுமையை அனுப்பாமல் எப்படி அங்கே இருந்த 5 அப்போ 2 மீனை 5000 புருஷர்கள் அப்படின்னு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10,000 மேலே இருந்திருப்பாங்க. அந்த இடத்துல எப்படி ஒரு மிராக்கிளோ, எவ்வளோ ஒரு அதிசயமாக அற்புதமாக இயேசப்பா அவங்கள போஷிச்சு அவங்க திருப்தியாக சாப்பிட்டு மீதி எடுக்கிற அளவு ஒரு அற்புதத்தை அங்கே நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வந்து இயேசப்பா வந்து 12 சீஷர்களையும் அழைத்து இந்த மாதிரி பிசாசுகளை துரத்த, வியாதிஸ்தர்களை சுகமாக்க, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க அவங்களுக்கு வந்து இயேசப்பா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அனுப்பும் போது இயேசப்பா வந்து ஒரு இது சொல்லியிருப்பாங்க. நம்ம பார்க்கும்போது 3வது வசனத்தில், நீங்கள் போகும்போது உங்கள் வழிக்கு தடியாவது, அதாவது உங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ், அதாவது உங்களை பாதுகாக்கிறதுக்கு தடியையாவது, பையையாவது, அப்பத்தையாவது எதுவுமே எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். 2 அங்கிகளை கூட நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். யார் உங்களை அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்க, ஏன்னா யார் உங்களை அக்செப்ட் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டில் வந்து நீங்கள் தங்கியிருந்து நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒர்க்கை செய்யணும். இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த ஊரை விட்டு வரும்போது உங்களோட கால்களில் படிந்திருந்த தூசியை உதறி போடுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இதில் பார்க்கும்போது எல்லா ஒன்றுமே எடுத்துகிட்டு போகாமல் போ அப்படிங்கும்போது, நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோன்னா நம்ம வந்து நமக்கு தேவையான எல்லாத்தையும் நம்ம பேக் பண்ணிவிட்டு இதெல்லாம் நம்மளுக்கு வேணும் வேண்டாம் அப்படின்னு அப்படி தான் போவோம். ஸோ ஒன்றுமே இந்த இடத்துல ஆண்டவர் வந்து சீஷர்களை அனுப்பும்போது, அவரோட பணிக்கு அவர் அனுப்பும்போது அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணார் அப்படின்னா, கம்ப்ளீட் டிபெண்டன்ஸ். அது வரைக்கும் சீஷர்கள் வந்து அவரை சுற்றி ஏசப்பா எங்கே போகிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி ஏசப்பா செய்கிற அற்புதங்களை அவங்க கண்ணால் பார்த்து அப்படி தான் இருந்தாங்க. ஸோ இந்த பாயிண்ட் இன் டைமில் ஏசப்பா வந்து ஒரு கம்ப்ளீட் டிபெண்டன்ஸை, அதாவது முழுமையாக அவரை சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல், இல்லை ஏசப்பா நான் இதுக்கு மட்டும் இதை மட்டும் நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன், இதை மட்டும் நான் வச்சுக்கிறேன், நீங்கள் ஏசப்பா சொல்கிறத ஒபே பண்ணி முழுசாக அவரை டிபெண்ட் பண்ணி இதெல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு இப்படி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு இல்லாமல், எதுவுமே இல்லாமனாலும் உங்களை நம்பி போகிற இயேசப்பா, நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தையை நம்பி நாங்கள் போய் ஊழியம் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து சீஷர்கள் பண்ணுறத அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அடுத்தது வந்து ஏரோது, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஏரோது வந்து எப்படி யோவான கொலை செஞ்சாங்க, பட் இப்போது அவங்களுக்கு ஒரு கலக்கம் அடைந்து இவன் யார் அப்படின்னு இயேசப்பாவை பற்றி அவங்கள இயேசப்பாவை பார்க்க விரும்பினாங்க. நெக்ஸ்ட் இப்போது இந்த எல்லா சீஷர்களுமே திரும்பி வந்துட்டாங்க. ஸோ வந்து எப்படி அவங்க, அதாவது அவங்க புறப்பட்டு போய் எல்லா கிராமங்களுக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்து பிணியாளிகளை குணமாக்குனது, அது எல்லாத்தையுமே எல்லா சீஷர்களும் வந்து ஏசப்பாவுக்கு ரிப்போர்ட் மாதிரி கொடுக்குறாங்க, இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் நடந்த உடனே ஏசப்பா வந்து, ஓகே நம்ம இப்போ தனித்து இருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தை சேர்ந்து ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துக்கு போனாங்க. ஸோ இப்போ போகிறது வந்து ஒரு வனாந்திரமான இடம். வனாந்திரமான இடம்னா அங்கே வந்து ஃபெசிலிட்டி, அதாவது வனாந்திரம் அப்படின்னாலே அங்கே வந்து ஒரு எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காத மாதிரி ஒரு இடத்துக்கு தான் அவங்க போகிறாங்க. ஆனால் அந்த இடத்தையும் ஜனங்கள் அறிந்து ஏசப்பாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஜனங்கள் அறிந்து அவங்களும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அங்கே நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல இயேசப்பா வந்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து அந்த இடத்துல யாரெல்லாம் சுகம் இல்லாமல் இருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் சுகமாக்குவாங்க. அடுத்தது நம்ம பார்க்கும்போது சீஷர்கள் வந்து இயேசப்பாட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, சாயங்காலம் ஆயிடுச்சு, ஸோ இவங்கள எல்லாத்தையும் நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு அனுப்பினோன்னா அங்கே போய் அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான ஒரு அவங்களுக்கு தேவையான போஜனங்கள், அங்கே தங்க வேண்டிய இடம் அதெல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க, நம்ம அனுப்பி விட்டுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசப்பா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம 13வது வசனத்தில் பார்க்கும்போது, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படின்னு. ஸோ இந்த இப்படி 5000 பேரை போஷித்த அந்த காரியம் வந்து 4 சுவிசேஷத்துலேயுமே இருக்கும்.
அதில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும்போது பிலிப்பு வந்து ஏசப்பாட்டை வந்து கவுண்டோட லைக் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க, எப்படி நீங்களே உங்களுக்கு போஜனம் கொடுங்கள் அப்படிங்கும் போது, யோவான் 6:7 பார்த்தோன்னா பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே அப்படின்னு. ஸோ வந்து ஒரு கால்குலேட் பண்ணியிருப்பாங்க பிலிப்பு, இந்த மாதிரி இவ்வளோ பேர் இருக்காங்க, நாங்கள் எப்படி நாங்கள் எங்களுக்கு போஜனம் கொடுக்கறது அப்படின்னு. அப்போது அதுக்கப்புறம் வந்து அவங்க போய் லைக் அவங்க போய் விசாரிக்கும் போது ஒரு சின்ன சிறுவன்கிட்ட வந்து 5 அப்பமும் 2 மீனும் இருக்கும். அது யோவானில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா வந்து இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத்தனை ஜனங்கள், அதாவது அவங்கள சுற்றி இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஜனங்கள் இருக்காங்க, 5,000 புருஷர்கள், எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. இத்தனை ஜனங்களுக்கு பிலிப்பு ஒரு கால்குலேட் பண்ணாங்க, அந்திரேயா போய் ஒரு சர்வே மாதிரி எடுத்துகிட்டு வந்து இந்த பையன்ட்ட மட்டும்தான் 5 அப்பம் 2 மீன் இருக்குது அப்படின்னு கொண்டு வந்து ஏசப்பா முன்னாடி ஏசப்பட்ட சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரு ஃபேக்ட் என்ன இருக்குது அப்படின்னா, இத்தனை பேர் இருக்கிறாங்க, இவ்வளோ பெரிய ஜனத்தொகை இருக்கிறாங்க, ஆனால் நம்ம கையில் இருக்கிறது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ ப்ரொவிஷன், அதாவது நீடு வந்து அதிகமாக இருக்குது, ஆனால் நம்ம கையில் இருக்கிறது நம்ம அந்த நீடத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கையில் இல்லை அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஏசப்பா இப்போ வந்து அட்ரஸ் பண்ணோம். ஸோ நம்ம அதில் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா, நம் ஒருவேளை இவங்க போய் கேட்கல, இவங்க விசாரிக்கல அப்படின்னா அங்கே இருக்கிறது நம்மளுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அவங்க வந்து எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, எவ்வளோ இருக்குது அவங்க கையில் அப்படின்னு ஒரு கால்குலேட்டட் அமௌண்ட்டை வந்து அவங்க கொண்டு வந்து ஏசப்பாட்ட காமிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது அது ஆண்டவரோட கையில் நம்ம கொடுக்கும்போது அது எவ்வளோ பெருசாக மல்டிப்ளை ஆகும் அப்படின்னு. ஸோ பைபிளில் நம்ம பார்க்கும்போது எந்த இதுவுமே நம்மளுக்கு டக்குன்னு அப்படியே எல்லாமே ரொம்ப இப்போ வந்து ஏசப்பா வந்து அப்படி 10 வருஷம் 20 வருஷத்துக்குள்ளே அப்படி எல்லாம் இப்படி தான் இருக்கும் உன்னோட லைஃப்பு, இதுதான் நீங்கள் இங்கே போனீங்கன்னா இதெல்லாம் க்ராஸ் பண்ணிடுவீங்க, அப்படி போனீங்கன்னா இது நடக்கும் அப்படின்னு அப்படியே ஒரு ஃபுல் லைஃபோட ஃபுல் ப்ளூ பிரிண்ட்டே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எல்லா ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் வந்து ஆண்டவரை ட்ரஸ்ட் பண்ணும்போது, அதாவது ஒவ்வொரு அவர் ஆர்டர் பண்ணுற இடத்துல நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக வைக்கும் போது, ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அன்னன்னைக்கு தேவை, நம்ம வந்து பரமண்டலங்களில் இருக்கிற ஜபத்தெல்லாம் பார்க்கும்போது அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தரும், அன்னன்னைக்கு என்ன தேவையோ அதை வந்து ஏசப்பா வந்து நம்மளுக்கு கொடுக்க வல்லவங்களாக இருக்காங்க. ஸோ நம்ம இதில் பார்க்கும்போது வாட் டு யூ, நம்ம கையில் இருக்கிறது வந்து அவங்க கையில் இருந்தது வெறும் 5 அப்பம் 2 மீன். ஸோ அது என்னவா மாற முடியும் அப்படிங்கிறது வந்து ஆண்டவரோட கையில் அதை கொடுக்கும்போது தான் நம்ம வந்து அவ்வளோ ஒரு பெரிய அற்புதத்தை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு வந்து அவங்க போய் விசாரிச்சிருப்போம், ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட பிளான் என்ன அப்படின்னா, நம்ம இவங்கள வந்து வெளியே அனுப்பிடலாம், வெளியே மற்ற கிராமங்களுக்கு போய் நம்ம தங்க வச்சிடலாம். ஸோ வந்து அவங்களே அவங்க ஃபுட்டை பார்த்துப்பாங்க, அவங்களே அவங்க ஸ்டே பண்ண வேண்டிய எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க அப்படின்னு. ஆனால் வந்து ஏசப்பா வந்து நீங்களே போஜனம் கொடுங்கள் அப்படிங்கும் போது, எங்கள்கிட்ட இருக்கிறது இந்த 5 அப்பம் 2 மீன் தான், இது கண்டிப்பாக இத்தனை பேருக்கு பத்தாது அப்படின்னு. ஸோ பிலிப்பு வந்து ரொம்ப கால்குலேட்டடாக சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பைட் எடுத்தாலே அதுக்கே நாங்கள் இவ்வளோ காசு கொடுத்து வாங்கணும், அவ்வளோத்துக்கு நம்மளால் எங்கே நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டம் இப்போது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த 5 அப்பம் 2 மீனை ஆண்டவரோட கையில் கொடுக்குறாங்க. ஸோ ஆண்டவரோட கையில் கொடுக்கும்பொழுது ஏசப்பா நினச்சிருந்தா அது வந்து ஒரே நிமிஷத்தில் ஒரு பெரிய பஃபெட் ஆக்கியிருக்கலாம், ஒரு பஃபே மாதிரி என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஃபுல் பஃபே ஆக்கியிருந்தாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், கொடுத்த ஏசப்பாவை மறந்து அந்த பஃபேவை பெருமையாக பேசிகிட்டு இருந்திருப்போம். ஸோ நம்ம ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் வந்து ஒரே நேரத்தில் ஏசப்பா அப்படி எல்லாத்தையும் இது தான் அப்படின்னு ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்கன்னா, நம்ம அந்த ப்ரொவைடர் அதாவது சோர்ஸ் யார் நம்மளுக்கு அந்த ஆதாரமாக கொடுத்தாங்களோ ஏசப்பாவை மறந்து நம்ம கொடுத்த ஒரு விஷயத்தை
வந்து அதை ரொம்ப முக்கியத்துவம், அதுக்கு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருவோம். ஸோ ஒவ்வொரு ஏசப்பா வந்து அதை ஆசீர்வதித்து கையில் கொடுக்குறாங்க, அது ஒவ்வொன்றும் சீஷர்கள் கையில் இருக்கும்போது அது மல்டிப்ளை ஆகிட்டுருக்கு. ஸோ அவங்க ஒவ்வொருத்தருக்காக கொடுக்கும்போது அது வந்து மல்டிப்ளை ஆகி அத்தனை பேரை போஷிக்கிற மாதிரி, அத்தனை பேரை போஷித்தது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டு மீதமும் 12 கூட எடுக்கிற மாதிரி ஒரு காரியத்தை நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்மளோட லைஃப்லையும் நம்ம பார்க்கும்போது நம்ம கையில் இருக்கிறது, நம்ம கையில் இருக்கிறது அல்லது நம்மளை சுற்றி இருக்கிறது இதுதான், இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு நம்ம வேணால் நினைக்கலாம். இந்த இதை வச்சு என்ன பண்ண முடியும், இதை வச்சு நான் வந்து இந்த என்கிட்ட இருக்கிற இந்த ரிசோர்ஸை வச்சு நான் எப்படி இவ்வளோ பெரியதை நான் ஃபேஸ் பண்ண முடியும், இவ்வளோ ஒரு பெரிய நீடை நான் எப்படி என்கிட்ட இருக்கிற இந்த கொஞ்சத்தை வச்சு பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஸோ அவங்க கையில் இருக்கிற வரைக்கும் அது வந்து 5 அப்போ 2 மீனாக தான் இருந்துச்சு. அதை கையில் இருக்கிறத ஆண்டவர்கிட்ட கொடுத்து, அதாவது எதுவுமே கொடுக்காம எதுவுமே பண்ணாமல் எனக்கு இதெல்லாம் வந்துடணும் அப்படின்னு சொல்லாமல் அவங்க இருக்கிறத ஆண்டவர்கிட்ட கொடுத்து அதை ஏசப்பா பிளஸ் பண்ணி தேங்க் பண்ணி அதை வந்து அவங்க கையில் திருப்பி கொடுத்து அவங்க சர்வ் பண்ணும்போது அத்தனை பேருக்கு, அதாவது அவங்க நினச்சே பார்க்க முடியாத அளவு மல்டிப்ளை ஆயிடுச்சு. அந்த 5 அப்போ 2 மீன் அவ்வளோ பேருக்கு மல்டிப்ளை ஆயிடுச்சு. ஸோ நம்ம இது நம்ம மோசே அந்த வனாந்திரத்தில் கூப்பிட்டு வரும்போது கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா மண்ணா இஸ் ஆண்டவர் வந்து டெய்லியும் மண்ணா கொடுப்பாங்க. அன்றன்றைக்கு தேவையான மண்ணா எடுத்து வச்சவங்களுக்கு அன்றைக்கு போதுமான அளவு இருக்கும். அதோட எக்ஸ்ட்ரா இல்லை நம்ம இதையும் எடுத்து வச்சுப்போம் இதையும் எடுத்து வச்சுப்போன்னு எடுத்து வச்சவங்களுக்கு அது வந்து கெட்டு போயிடும். ஸோ ஒவ்வொரு நம்மளுக்கு என்ன சஃபிஷியண்ட்டோ, நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து இஸ்பா அறிஞ்சிருக்காங்க. நம்ம அதை அவர் கையில் கொடுத்துட்டு அதை இது பண்ணும்போது எனக்கு எடுத்தோடனே எனக்கு பஃபே மாதிரி நான் 5 அப்போ 2 மீன் கொடுத்துட்டேன் அதனால் எனக்கு ஒரு பெரிய பஃபே மாதிரி எல்லாமே வந்துடணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. என்னென்ன தேவையோ அதை ஏசப்பா அறிஞ்சிருக்காங்க. ஸோ நமக்கு அதை எப்படி கொடுத்தா நம்ம அவரை கனப்படுத்துவோமோ அந்த மாதிரி ஒரு இதில் தான், ஏன்னா கடைசியில் நம்ம வந்து நம்மளை பெருமைப்படுத்துகிற மாதிரியோ இல்லைன்னா நமக்கு கனம் வர்ற மாதிரியோ இல்லைன்னா அந்த சுற்றி நம்ம நடந்த அற்புதத்தை நம்ம வந்து கனப்படுத்துகிற மாதிரியோ இல்லாமல் நம்ம லைஃப்பில் எது நடந்தால் நம்ம ஆண்டவரை தேங்க் பண்ணுவோம். எப்படி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அதை நடக்கும்போது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் எப்படி ஏசப்பாவை நம்ம அக்னாலேஜ் பண்ணி தேங்க் பண்ணுவோம், அவரோட நாமம் அவரோட நாமம் வந்து மகிமைப்படும், அவர் வெளியே தெரிவாரோ அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப்பில் வந்து ஏசப்பா நம்மளுக்கு ஒவ்வொன்றா டீச் பண்ணி கொண்டு போவாங்க. நம்மளோட லைஃப்பில் என்ன சிச்சுவேஷன்னாலும் அவர் போதுமானவராக இருக்கார். ஸோ நம்மள்ட்ட இருக்கிறத நம்ம அவர் கையில் கொடுக்கும்போது அவர் வந்து அவர் தான் எல்லாத்துக்கும் ஒரு சோர்ஸாக இருக்கார். ஸோ அவர் யார் அப்படின்னு அறிஞ்சு இது என்ன ஒரு ஃபேஸில் நம்ம கடந்து போகிறவங்களாக இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு பாதையிலுமே அவர் யார், அவர் எனக்கு போதுமானவர், அவர் எனக்கு சுகமளிக்கிறதுக்கு அவர் இருக்கார், எனக்கு சமாதானம் இல்லையே அவர் இருக்கார், எனக்கு ரொம்ப என்னால் உடம்பு முடியலையே அவர் எனக்கு பலன் தருவார், எனக்கு மனசு ஒரு மாதிரி இருக்கு அவர் எனக்கு ஒரு சமாதானத்தை தருவார், நான் ரொம்ப சோகமாக இருக்கேன் அப்படின்னா அவர் எனக்கு எல்லாமும் அவர் இருக்கார், அவர் எனக்கு சந்தோஷம் கொடுப்பார். நம்மளோட வாழ்க்கையில் வந்து அவர் வந்து போதுமானவராக இருக்கார். லைக் என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் நம்மளோட என்ன பாதையில் நம்ம போனாலும் அவர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சராக இருக்கார். ஸோ நம்ம வந்து இந்த சீஷர்களோட பார்வையில் வந்து இந்த 5 அப்போ 2 மீன் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம இப்போ கடைக்கு போகிறோம்னா இவ்வளோ பணம் தேவை, இதை நம்ம இப்படி வாங்கிட்டு வந்து இத்தனை பேருக்கு நம்ம எப்படி சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா அவ்வளோ க்வெஸ்சன்ஸ் இருக்கும்போது அது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ரொம்ப கூலாக உங்கள்கிட்ட இருக்கிறத நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் அதை மல்டிப்ளை பண்ணி அநேகருக்கு அதை கொடுக்கும்போது லைக் நானே ஜீவ அப்பம்னு சொல்கிற மாதிரி நான் போதும் நான் வந்து எல்லாமுமா இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் இயேசுப்பா வந்து நம்மளை காமிப்பாங்க. நம்ம சுய புத்தியின் மேலே சாய்ந்து நம்ம போடுற கால்குலேஷன் இதெல்லாத்தையும் தாண்டி இருக்கிறத நம்ம அவர்கிட்ட கொடுத்து அவர் சொல்கிற மாதிரி நம்ம நடக்கும்போது அவர் வந்து அதை பயங்கரமாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கும் அவரோட நாமம் மகிமைப்படுறதுக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நம்ம தகப்பன் யாருன்னு நமக்கு நல்லா தெரியும் போது நம்ம என்றைக்குமே ஒரு ப்ரெட்டு அப்பம் இல்லாமலேயோ இல்லைனா ஒரு சந்தோஷம் இல்லாமலேயோ ஒரு சமாதானம் இல்லாமலேயோ சுகம் இல்லாமலேயோ நம்ம இருக்க மாட்டோம். ஏன்னா நம்மளோட தகப்பன் வந்து சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் யார் அப்படின்னு நமக்கு தெரியும்போது நம்மகிட்ட கொஞ்சம் தான் இருக்கும். நம்மளால் பார்க்க முடியாது நம்மளோட இதெல்லாம் எப்படி இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்க்கு நான் எப்படி இவ்வளோ பெரிய நீடுக்கு நான் எப்படி ரிசோர்ஸை கண்டுபிடிப்பேன் இதுக்கெலாம் நான் எங்கே போவேன் ஏசப்பா அப்படின்னு நம்ம வந்து நமக்கே தெரியாது. ஆனால் அங்கே இருக்கிற அந்த சிறுசை நம்ம ஏசப்பாட்ட கொடுக்கும்போது அவர் நம்மளோட தகப்பன் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சு நம்ம அதை அவர் கையில் ஒப்பு கொடுக்கும்போது அவர் வந்து அதை அநேகருக்கு ஆசீர்வாதமாக வந்து மாற்றி கொடுக்க வல்லவராக இருக்கார். இந்த ஹோல் சிச்சுவேஷன்லேயே நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஒரு அப்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா கூட இத்தனை பேருக்கு பத்தாது, இதை நான் கடையில் வாங்கினா கூட இத்தனை பேருக்கு பத்தாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. ஆனால் ஏசப்பா அதை தொட்டு அதை ஆசீர்வதித்து அதை ப்ளஸ் பண்ணி கொடுக்கும்போது கடைசியில் அவங்க வந்து மீதிக்கு பாஸ்கெட்டை கூடைகளை தேட வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் வந்தாங்க. ஏசப்பாவோட ஒரு டச் அவர் யார் அப்படிங்கிறத நம்மளுக்கு காமிக்குது. ஸோ நம்ம தேவன் வந்து சகலத்தையும் செய்ய வல்லவர். நம்ம அப்பா அவை பற்றி நம்ம அப்படி தெரிஞ்சிருக்கும்போது என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் ஹீஸ் எனஃப், அவர் போதுமானவர், என்ன காரியம் ஆனாலும் அவர் போதுமானவர் அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம அவர் கையில் போய் ஒப்பு கொடுக்கும்போது நம்ம போட்டு குழப்பாமல் இப்படின்னா இப்படி இப்படின்னா இப்படின்னு பெரிய கால்குலேட்லாம் பண்ணாமல் அவர் கையில் இருக்கிறத அவர் என்ன இருக்குன்னு கேட்டார். ஸோ அதை கேட்ட உடனே சீஷர்கள் என்ன இருக்குன்னு அதை விசாரித்து இந்த பையன்ட்டு இந்த மாதிரி 5 அப்பம் 2 மீன் இருக்குன்னு கொண்டு வந்து நிறுத்தினாங்க. அதை கையில் எடுத்து அதை ஆசீர்வதித்து அநேகர் கொடுத்தார். ஸோ நம்மகிட்ட இருக்கிறத ஒரு அவைலபிளாக இருக்கணும். அதாவது கடவுள் நம்ம மூலமாக ஏதாவது செய்கிறதுக்கு நம்ம அவைலபிளாக இருக்கும்போது அதை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ஒரு இன்விடேஷன் வரும்போது அதை பார்ட்டிசிபேட் நம்ம பண்ணும்போது அந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி ஏசப்பா வந்து அந்த சின்ன காரியத்தை வச்சு அவ்வளோ பெரிய மிராக்கிளை செய்ய ஏசப்பா வந்து வல்லவராக இருக்காங்க. ஒரு பெரிய நீடாக இருக்கலாம், இதெல்லாம் என்ன நடக்குமோ ஏசப்பா அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனாக இருக்கலாம். இவ்வளோ இருக்குது, இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, இது எப்படி நான் இந்த இதை வச்சு நான் எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னு தெரியாமல் இருக்கலாம். எல்லாமே நமக்கு தேவையானதை அவரோட கரங்கள் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணும். அவர் தான் நம்ம எல்லாத்துக்கும் எல்லா நம்மளோட எல்லா காரியத்துக்குமே அவர் தான் ஒரு சோர்ஸ். ஸோ அவர் வந்து நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொன்றுத்தையுமே ப்ரொவைட் பண்ண வல்லவராக இருக்கார். சங்கீதத்தை 23வது சங்கீதம் நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வசனமே இப்படி தான் இருக்கும், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு. ஸோ நம்மளோட ஷெப்பர்ட் இருக்கும்போது நம்மளை எந்த குறைவும் இல்லாமல் நமக்கு தேவையான அவர் புல்லுள்ள இடங்களில் நம்ம நடத்தி ஒரு டைம் அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த இடத்துலையும் நம்மளை கொண்டு போய் ஒரு ரெஸ்ட் மாதிரி கொடுத்து என்ன ஆபத்து வந்தாலும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஒரே ஒரு காரியம் நம்மளுக்கு தெரியணும், நம்ம அப்பா போதுமானவர். அவர் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன், அவர் என் மேய்ப்பராக இருக்கார், அவர் எனக்கு சுகமளிக்கிறவராக இருக்கார், அவர் எனக்கு சப்ளை பண்ணுற, அவர் என்னோட ப்ரொவைடராக இருக்கார், அவர் எனக்கு சமாதானம், அவர் வந்து எனக்கு சமாதானம் வந்து அவர்கிட்ட இருந்து தான் வருது, என்னோட சுகம் அவர்கிட்ட இருந்து தான் வருது, என்னோட சந்தோஷத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணர் அவர் தான் அப்படின்னு அறியும் போது என்ன சிச்சுவேஷன் நம்மளை சுற்றி வந்தாலும் இதெல்லாம் நடக்காது அப்படின்னு எல்லாருமே நினச்சா கூட ரொம்ப இதை வச்சு இந்த சின்ன ரிசோர்ஸை வச்சு இந்த சின்ன 5 அப்பம் 2 மீன் வச்சு எப்படி இத்தனை பேருக்கு நம்ம போஷிக்க இத்தனை பேரை எப்படி இது பண்ண முடியும் அப்படின்னு நினச்சா கூட அதை வந்து அவரோட கரத்தில் கொடுக்கும்போது கடைசியில் அந்த லெஃப்ட் ஓவர்ஸுக்கு பேஸ்கெட்டை தேடுற மாதிரி பேஸ்கெட் எடுத்து அந்த பேஸ்கெட்டில் ஃபில் பண்ணுற மாதிரி கூடைகள் லெஃப்ட் ஓவருக்கு ஃபஸ்ட்டு வந்து அப்பத்துக்கு தேடிட்டு இருந்தவங்களை எப்படி மாறிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து கூடையை தேடி அந்த கூடையில் 12 கூடை நிறைய மீதம் எடுக்கிற மாதிரி உள்ள ஒரு அற்புதத்தை வந்து ஏசப்பா செஞ்சாங்க. ஸோ நம்மளோட லைஃப்லேயுமே என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் ஹீ கேன் சேஞ்ச்.
ரொம்ப இது இதுலேயுமா இயேசுப்பா பண்ண முடியும் அப்படின்னு நம்ம நினச்சா கூட அதில் கூட இயேசுப்பா வந்து செய்கிறதுக்கு வல்லவங்களாக இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் அவரோட கிருபை வந்து ஒவ்வொரு அதிகாலையில் அவரோட கிருபை வந்து ஒவ்வொரு நாளும் புதுசாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் கூட நம்ம நினச்சே பார்க்காத இடத்துல கூட அவர் வந்து அவரோட காரியங்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ நம்மளோட லைஃப்பில் ஸோ அதை புரிஞ்சவங்களா அவரை மட்டும் சார்ந்து நம்மகிட்ட இருக்கிற அவர் நமக்கு கொடுத்த வேலையை நம்ம கரெக்டாக பண்ணி அதை அவர் கையில் ஒப்படைக்கிறோம் அப்படின்னா அதை அவர் மல்டிப்ளை பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதமாக்குவாங்க. ஸோ நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் நம்ம 6வது வசனம் 7வது வசனம் அப்படின்னு பார்க்கும்போது 6வது வசனம் 7வது வசனத்தில் பார்க்கும்போது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் அப்படின்றிருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த சிச்சுவேஷனை குறித்து கவலைப்படாமல் அவரோட ராஜ்யத்தை முதல்ல தேடுறவங்களாக இருக்கணும். அவரை மட்டும் நம்பி இருக்கும்போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு தேவ சமாதானத்தை எஸ்பா நம்மளோட லைஃப்பில் கொடுப்பாங்க. அதே பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருக்கும், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்குவார் அப்படின்னு. ஸோ நம்ம இதெல்லாம் குறை இதெல்லாம் முடியாது இதெல்லாம் என்ன நடக்கும் நாளைக்கு இப்படிலாம் நடந்திருந்தால் நான் என்ன ஆகுவேன் அப்படிலாம் நம்ம யோசிக்காமல் அவர் யாருன்னு அறிஞ்சவருங்களா, அவர் நமக்கு சொன்ன வேலையை கரெக்டாக இப்போ அவர் சொல் அந்த அஞ்ச என்ன இருக்கு உங்கள்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது எதுவும் அந்த அஞ்சப்போ ரெண்டு மீனை எப்படி சீஷர்கள் கொண்டு வந்து இருக்கிறத அவர்கிட்ட கொடுத்து அது வந்து அவங்க சீஷர்கள் போய் கொடுக்கும்போது எப்படி மல்டிப்ளை ஆகிட்டு இருந்துச்சோ, ஸோ நம்மளோட லைஃப்பில் அவர் நமக்கு கொடுத்ததை அறிந்தவர்களாக அதை நம்ம அவர் கையில் ஒப்பு கொடுத்து அதை பண்ணும்போது அது அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமையும். ஜெபம். இசப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி இசப்பா. எங்களோட லைஃப்பில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் இசப்பா நீங்கள் எங்களுக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையில் இசப்பா உண்மை கனப்படுத்துகிற மாதிரி உண்மை மகிமைப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொரு நாளும் உண்மை கொண்டு நீங்கள் எங்களை கொண்டு என்ன செய்ய விரும்புங்களோ எங்கிட்ட இருக்கிற ஒரு சிறுசை நாங்கள் உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்து அதை அநேகருக்கு அதை ஆசீர்வாதமாக அநேகர் அதை வச்சு உண்மையை அறிந்து கொள்கிற மாதிரி அநேகருக்கு ஒரு பிளெஸ்ஸிங்காக உம்முடைய நாமம் மகிமைப்படுற மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எங்களுக்கு வாழ நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். இயேசு மூலம் ஜெபிக்கணும் நல்ல பிதாவே. ஆமென்.